தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது நான் நாகரத்தன் தீபதர்ஷினி, நான் இர்ஷாத் ஏகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையின் 43rd நவம்பெருகரன் நிகழ்வில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பங்கேற்பு. தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் சகலரும் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வலியுறுத்தல். நாட்டில் 50% பூஸ்டர் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிப்பு. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் 19% வீழ்ச்சி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையின் 43rd நவம்பெருகரா நேற்றிரவு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பங்கேற்பில் இடம்பெற்றது. இந்த பெருகரா நிகழ்வு சங்கைக்குரிய கலபட ஞானீஸ்வர தேரரின் அனுசாசனத்துக்கு அமைய கங்காராம விகாரதிபதி கலாநிதி சங்கைக்குரிய கிரிந்தே அசச்சி தேரரின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது குறுகிய அனுசாசனம் மல்வத்து பீடங்களின் அனுநாயக சங்கக்குரிய திம்பல் கும்பரே விமலதம்ப தேரரால் நிகழ்த்தப்பட்டது. மேலத்தைய கீழத்தைய மற்றும் சபர்கமுக சம்பிரதாயங்களுக்குட்பட்ட நடனக்குழுக்கள் மற்றும் யானைகளால் பெருகரா நிகழ்வு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தங்கவேலி திறந்து வைக்கப்பட்டதுடன் விகாரிக்கு முன்னால் அமைந்துள்ள காணி விகாரிக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நிகழ்வும் ஜனாதிபதியின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. பெருகரா நிகழ்வில் கலந்து கொண்ட யானைப்பாகர்கள் 3 துவிக் சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மகா சங்கத்தினர், பொதுமக்கள், பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் 19 சவால்களுக்கு மத்தியில் நாடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணைந்து கொள்வது நாட்டு மக்கள் அனைவரதும் பொறுப்பாகும் என்று தான் நம்புவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் காலேஜ் ஆஃப் பிசினஸ் கல்வி நிலையத்தின் வருடாந்த பட்டமளிப்பு விழாவின் போது பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வு நேற்றைய தினம் கொழும்பு பண்டார் நாயக் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. வியாபார முகாமைத்துவம் மற்றும் வியாபார நிர்வாகத்துறையுடன் தொடர்பு பட்ட பட்டப்படிப்பு மற்றும் பட்ட பெண்படிப்பை நிறைவு செய்த 507 பட்டதாரிகளுக்கு இதன் போது பட்ட சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை குறித்த கற்கை நெறிகளில் விசேட திறமைகளை வெளிப்படுத்திய 3 பிரதமரால் விருது வழங்கி வைக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றுகையில் கோவிட் 19 சவால்களுக்கு மத்தியில் நாடு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணைந்து கொள்வது நாட்டு மக்கள் அனைவரதும் பொறுப்பாகும். அந்த வகையில் நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் பணியில் நீங்கள் பெற்றிருக்கும் கல்வியை பயன்படுத்த வேண்டும். வியாபாரத்துறையில் தொடர்பு பட்ட பட்டதாரிகள் சம்பிரதாய பூர்வமாக சிந்திப்பதை விட்டு புத்தாக்க சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும். பொருளாதார ரீதியாக நாம் அபிவிருத்தி அடைந்து உலகளாவிய ரீதியில் போட்டியிடுவதற்கான புத்தாக்க சிந்தனை முயற்சியாளர்கள் எமது நாட்டிற்கு அவசியம். அரசாங்கம் என்ற வகையில் நாம் இளைஞர் யுவதிகளுக்கு பல புதிய தொழில்துறைக்கான சந்தர்ப்பங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். வளமான எதிர்காலம் ஒன்றை உருவாக்குவதன் ஏனைய மக்களுக்கும் புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதற்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் டேவிட் ஹோலி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எமது நாட்டில் 50% பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் அன்வர் அம்தானி கருத்து வெளியிடுகையில், 12 மேற்பட்டோரில் 95% முதலாவது மற்றும் இரண்டாவது தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன.
44 வீதமானோருக்கு பூஸ்டர் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒமிக்ரோன் புரள்வு வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் எம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அண்மையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தோரில் சுமார் 65 வீதமானோர் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதோர் ஆவர். தற்போது வரை 50 வீதமானோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. மீதி 50 வீதத்தினருக்கும் அதனை துரிதமாக வழங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். දෙවීම ආරම්භයක් විය හැකි අපි වார்த்தාවල් ගත්තම අධිමාත්‍රාවත් ලබාගෙන රෝහල්ගත වීමට යොමු වෙච්ච පිරිස බොහොම අල්පයි 108-10ක් අතර ඒත් සංකූලතාවෙන් තියෙන කට්ටිය ඕන්ගෙමුත් අපි දැඩි සත්කාරකයක් වලට යොමු වෙන ප්‍රමාණය ගත්තම බොහොම අල්පයි අපි අධිමාත්‍රාව ලබාගෙන තියෙන සංඛ්‍යාව වෙන 144ක් විතර වෙන ප්‍රමාණයක් මේ ගත්තම අපි සාමාන්‍යයෙන් යොදාගත් ඉලක්කයෙන් ගත්තම 150ක් තමයි අපි දැන් සපුරලා තියෙන්නේ මොකද ඉතුරු 150 සපුරුවොත් තමයි අපිට ආරක්ෂිත මේ දෛනික කටයුතු මේ ආකාරයෙන් මේ සීමා වලින් තොරව අපිට කරගෙන යන්න පුළුවන් වෙන්නේ අපිට තියෙන එකම සුවාදර சேவைகள் பதில் பணிப்பாளனாகியும் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் கருத்து வெளியிடுகையில் ஒமிக்ரோன் புரள்வு தொற்றுக்குள்ளாகி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. இருப்பினும் குறித்த புரள்வு தொற்றுப்பட்டோர் அதிகமான சந்தர்ப்பங்களில் நோய் அறிகுறிகள் வெளிக்காட்டுவதில்லை. இவ்வாறான பலர் எமக்கு மத்தியில் இருப்பதற்கான வாய்ப்பு நிலவுகிறது. இத்தகையவர்களால் சமூகத்தில் உள்ள ஏனைய பலவீனமானோருக்கு தொற்று பரவ வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே சுகாதார அறிவுறுத்தல்களை நாம் முழுமையாக பின்பற்றி நடப்பது அவசியமாகும் என்று தெரிவித்தார். கோவிட் 19 தொற்றுக்குள்ளான 1817 பேர் நேற்றைய தினம் எமது நாட்டில் அடையாளம் காணப்பட்டனர். தற்போது வரை 19875 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 393 பேர் குணமடைந்துள்ளனர். குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 596042 ஆகும். கோவிட் 19 தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் நாட்டில் 3,71,11,792 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,68,24,201 பேருக்கு முதலாம் தடுப்பூசியும் 1,40,47,994 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளன. 62,39,597 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களில் 377 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் அலை பரவத் தொடங்கியதில் இருந்து இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை மன்னார் மாவட்டத்தில் 3 ஆகும். அதாவது ஒவ்வொரு 120 நோயாளருக்கும் ஒருவர் என்ற வகையில் இந்த இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது டெல்டா அலை பரவும் போது ஏற்பட்ட இறப்புகளோடு ஒப்பிடும் போது குறைவாக இருந்தாலும் இதுவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு எண்ணிக்கையாக காணப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் தமது 2வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட பின்னர் 3 மாதங்கள் நிறைவு அடைந்திருந்தால் கட்டாயமாக 3வது தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறும் ஏனைய சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை பாடசாலைகளில் இதுவரை மொத்தமாக 12,643 மாணவர்களுக்கு 1வது தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கின்றது. 2வது தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 16 தொடக்கம் 20 வயது வரையான மாணவர்களுக்கு இந்த 2வது தடுப்பூசி வழங்கப்படுகிறது. நேற்று மாலை வரை 799 மாணவர்கள் தமது 2வது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன்னர் இவர்களுடைய 2வது தடுப்பூசியை முழுமையாக வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் போது 16 தொடக்கம் 20 வயது வரையான சகல மாணவர்களும் 2வது தடுப்பூசியை பெற்று முடித்திருக்க வேண்டும் என்பது எமது நோக்கமாக இருக்கின்றது. இதேவேளை பூஸ்டர் தடுப்பூசியை பெற்ற பொதுமக்களினுடைய சதவீதம் மன்னார் மாவட்டத்தில் தற்போது 39% காணப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் பூஸ்டர் தடுப்பூசியை வழங்குவதற்கான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நானாட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இதுவரையில் 59.3% மாணவர்கள் தமது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை முதலாம் தேதி மார்ச் 1ஆம் தேதி இடம்பெற உள்ள திருக்கேதீஸ்வர சிவராத்திரி உற்சவத்தில் கலந்து கொள்ள எதிர்பார்த்திருக்கின்ற பக்தர்கள் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று கோருகின்றோம். அதாவது முழுமையாக தடுப்பூசி பெற்றிருப்பல் என்பது 2வது தடுப்பூசியை பெற்றிருந்து 3 மாதங்கள் நிறைவு பெறாதவர்கள் அல்லது 2வது தடுப்பூசியை பெற்று 3 மாதங்கள் நிறைவடைந்திருந்தால் 3வது தடுப்பூசி அல்லது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் இவர்கள் மாத்திரமே இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் திருவிழாவில் கலந்து கொள்ள எதிர்பார்த்திருக்கின்ற பக்தர்கள் தயவு செய்து தற்போதே தமது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு அந்த தடுப்பூசி பெற்று 2 வாரங்கள் நிறைவு செய்திருப்பதை உறுதி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகனங்களில் பயணிக்கும் மக்களிடம் ராணுவத்தினர் வீதி சோதனைகளில் ஈடுபட்டு குறித்த பயணிகள் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனரா என்ற விடயத்தை சோதனையிட்டுள்ளனர்.
மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் கோட்டமுனை செல்வநாயக மண்டபத்தில் பொது சுகாதார பரிசோதகர் மிதுன்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது. இதில் பெருமளவிலானோர் கலந்து தமக்கான தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய பிரிவுக்குட்பட்ட கோவிட் 19 இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவருக்கான தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் இடம்பெற்றது. குறித்த தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தில் ராணுவத்தினரும் தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளிகளின் எண்ணிக்கையில் 19 வீத வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் மரண எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. கடந்த வாரம் 16 மில்லியன் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பிரிவில் 75,000 கொரோனா தொற்று மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த பிப்ரவரி 7 தொடக்கம் 13 வரையிலான காலப்பகுதியில் மேற்கு பசிபிக் வலயத்தில் மாத்திரம் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் தென்கிழக்காசிய வலயத்தில் அடையாளம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 38 வீழ்ச்சியடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒமிக்ரோன் புரள்வு உலகளாவிய ரீதியில் வேகமாக பரவி வருவதுடன் அல்பா, பீட்டா மற்றும் டெல்டா புரள்வுகள் பரவும் வேகம் குறைவடைந்துள்ளது. கடந்த வாரம் அடையாளம் காணப்பட்ட நோயாளிகள் சுமார் 98% ஒமிக்ரோன் தொற்றாளிகள் ஆவர் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்த நடவடிக்கைகள் வேகமாக முன்னெடுக்கப்படும் நாடுகளில் கொரோனா தொற்று மரணங்கள் குறைவாக இடம்பெறுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வருட இறுதிக்குள் கொரோனா வைரஸின் ஆபத்து மிகுந்த தன்மை நிறைவு பெறலாம் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை தொழில்துறை ஆலோசகர்கள் சம்மேளனத்தின் 9வது தேசிய மாநாடு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் தாமரை தடாகத்தில் மகிந்த ராஜபக்ஷ உள்ளக அரங்கில் இடம்பெற்றது. அகில இலங்கை தொழில்துறை ஆலோசகர்கள் சங்கம் நாடளாவிய ரீதியில் உள்ள மேலதிக வகுப்புகளை மேற்கொள்ளும் ஆசிரியர்களின் ஒன்றியத்தினால் 2004 அமைக்கப்பட்டது. பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், தொழில்துறையாளர்கள் மற்றும் அரசு பாடசாலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3,500 அதிகமானோர் இந்த சங்கத்தில் உறுப்புரிமை பெற்றுள்ளனர். இந்த நிகழ்வில் பசுமை ஆசிரியர் வெப்தளமும் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் 4 நினைவு சின்னங்கள் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை குறித்த சங்கத்தின் தற்போதைய தலைவர் கலாநிதி அமில் புசல்ல மற்றும் மத்திய சபை உறுப்பினர்களால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மயிலிட்டி துறைமுகத்தின் வரலாற்று பெருமை பாதுகாக்கப்படும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மயிலிட்டி துறைமுகத்தின் 2 அபிவிருத்தி பணிக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு புனரமைப்பு பணிகளை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததன் பின்னர் உரையாற்றும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இலங்கையின் முதன்மையான துறைமுகங்களில் ஒன்றான இந்த துறைமுகத்தினூடாக கடந்த காலங்களில் கடலுணவு உற்பத்தியில் 1/3 பகுதி பெற்றுக் கொள்ளப்பட்டது. எனினும் நாட்டில் இடம்பெற்ற யுத்த நிலைமை காரணமாக குறித்த உற்பத்தி நடவடிக்கைகளில் பாரிய பின்னடைவை சந்திக்க நேரிட்டது. எனவே அந்த பாதிப்பிலிருந்து மீண்டும் அந்த துறைமுகத்தை கட்டியெழுப்பும் நோக்கிலே அதன் 2 அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்துள்ளோம். இந்த விடயத்தில் எம்மை வழிநடத்தும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டம் வவுணத்தீவு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காஞ்சரங்குடா பகுதி மக்களுக்கான குடிநீர் விநியோக திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நீண்ட காலமாக இந்த பகுதி மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல சவால்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் இந்த பிரச்சினை ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து இந்த குடிநீர் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது, இந்த மாவட்டத்தில் இருக்கிற 410 குளங்களும் 100% புனரமைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சரியான நீர்ப்பாசனம் முறைமை இரிகேஷன் சிஸ்டம் அது கட்டமைக்கப்பட வேண்டும். அணைக்கட்டுகள் உருவாக்கப்பட வேண்டும். உருகம் கித்துள் நீர்த்தேக்கம் இணைக்கப்பட வேண்டும்.
2021 மட்டக்களப்பு மாவட்டத்திலே 88 குளங்களை நாங்கள் புனரமைத்து கொடுத்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மக்களுடைய விவசாய தேவைக்காக 88 குளங்கள் அணைக்கட்டுகள் அணைக்கட்டுகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு 3 வேடங்கள் இருக்கிறது. இந்த உருகம் கித்துள் இணைப்பு 2021 போன வருஷம் உங்களுக்கு தெரியும் வரவு செலவு திட்டத்திலே கௌரவ நிதியமைச்சர் வசில் ராஜபக்ச அவர்களுடைய வரவு செலவு திட்ட வாசிப்பிலும் இந்த வருஷம் அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறது சம்பந்தமாக முன்மொழியப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் பாராளுமன்றத்தை ஆரம்பித்து உரையாற்றுகின்ற பொழுது நாட்டினுடைய மேன்மதிங்க ஜனாதிபதி அவருடைய சிம்மாசன உரையிலே உருகம் மட்டக்களப்பு உருகம் கித்தூர் இணைப்பை பற்றி அவர் பேசியிருக்கின்றார். உருவம் கித்து நீர்த்தேக்கம் இணைக்கப்பட வேண்டும். படுவாங்கரை ஒரு செல்வம் கொளிக்கின்ற பகுதியாக மாறவன். திருக்கோவில் பிரதேச செயலர் பிரிவில் சமுத்தி திணைக்களத்தின் சமுத்தி அறநிலை வேலை திட்டத்தின் ஊடாக 27 பயனாளி குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு திருக்கோவில் பிரதேச செயலக சமுத்தி தலைமை முகாமியாளர் பி பிரமானந்தனின் ஒருங்கிணைப்பில் பிரதேச செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது 10 சமுத்தி பயனாளி குடும்பங்களுக்கு கோழி குஞ்சுகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் 17 குடும்பங்களுக்கு தையல் இயந்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பிரதேசங்களில் விவசாயிகள் சேதன பசலை மூலமான செய்கையின் மூலம் சிறந்த அறுவடைகளை பெற்றுள்ளனர். மேலும் பல இடங்களில் அவ்வாறான சிறந்த செய்கை தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இம்முறை பெரும்போகத்தில் சிறந்த நெல் அறுவடை கிடைக்கப்பெற்றிருப்பதாக வலகதுவ விவசாய சேவை பிரிவை சேர்ந்த பின்னதுவ உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேதன பசலை மற்றும் திரவ பசலையை பயன்படுத்தி இவ்வாறான பலனை பெற்றதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியா சிவில் பாதுகாப்பு படைப்பிரிவு மிக சிறந்த முறையில் கொம்போஸ்ட் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இதனூடாக மாதாந்தம் உற்பத்தி செய்யும் பசலையின் அளவு 100,000 கிலோகிராம் ஆகும். உள்நாட்டு சேதன பசலை உற்பத்தி தொடர்பிலான தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினூடாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு வழங்கப்பட்ட 2 வெளி இணைப்பு இயந்திரங்கள் மாவட்ட அரசாங்க அதிபரினால் கடற்படையினருக்கு வழங்கி வைக்கப்பட்டன. 500,000 ரூபாய் பெறுமதியான இந்த படகு வெளி இணைப்பு இயந்திரங்கள் கடல் மற்றும் துறை நீருடன் தரை நீருடன் தொடர்புடைய அனர்த்தங்கள் நிகழும்போது அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக பயன்படுத்தப்படும். மாவட்ட ரீதியாக ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்வதே இதன் நோக்கமாகும். இந்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன், மாவட்ட அனர்த்த முகாமைத்து உதவி பணிப்பாளர் எஸ் லிங்கேஸ்வரகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னவல யானைகள் சரணாலயம் ஆரம்பிக்கப்பட்டு 47 வருடங்கள் நிறைவடைகின்றன. இதனையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. பின்னவல யானைகள் சரணாலயம் 5 யானை குட்டிகளுடன் 1957 பிப்ரவரி மாதம் 16 திகதி ஆரம்பிக்கப்பட்டது. வனாந்தரங்களில் ஏற்படும் அனர்த்தங்களிலிருந்து உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடனும் இந்த யானைகள் சரணாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது நாட்டின் அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் முக்கிய இடமாக திகழ்கிறது. அனாதரவற்ற யானைகளை பாதுகாக்கும் ஒரு மத்திய நிலையமாக பின்னவள யானைகள் சரணாலயம் விளங்குகிறது. இந்த மத்திய நிலையத்தில் இதுவரை 75 யானை குட்டிகள் பிறந்துள்ளன. இதனிடையே நேற்றிடம் பெற்ற விசேட நிகழ்வையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சித்திர போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. வனவிலங்கு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சர்மிளா ராஜபக்ஷ தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. யானைகளுக்கு பாற்சோறும் பழங்களும் வழங்கும் விசேட நிகழ்வும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. கடந்த சில தினங்களாக கிண்ணியார் பிரதேசத்தில் உள்ள ஆயிலியடி வட்டமடு பிரதேசங்களில் நடமாடிய யானைகளை வனத்துறை அதிகாரிகள் துரத்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பல மணி நேரம் கடுமையாக முயற்சி செய்து மணியரசன் குளத்திற்குள் இருந்த யானையை அந்த குளத்திற்கு அப்பால் துரத்த முற்பட்ட போது குறித்த யானை அவர்களை தாக்க முற்பட்டது. எனினும் வனத்துறை அதிகாரிகள் கடும் முயற்சிக்கு பின்னர் அந்த யானையை குளக்கரைக்கு அப்பால் துரத்தியுள்ளனர். அடுத்து உள்நாட்டு செய்திகள் சிலவற்றின் தொகுப்பு.
அவிசவலை இகழ தல்துவ பிரதேசத்தில் கேரள கஞ்சா போதை வில்லைகள் மற்றும் கூறிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விஷேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அவிசவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி போலீஸ் பிரிவின் கோணபினுவெல போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீஸ் அலுவலகர் ஒருவர் தீக்காயங்களுடன் கடந்த 9ஆம் தேதி உயிரிழந்தார். இவரின் 10 மற்றும் 4 வயது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்காக 10 லட்சம் ரூபாய் நிதி அன்பளிப்பு செய்யப்பட்டது. முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்தின் வீட்டுத் தோட்டங்களில் பொருத்தப்பட்டிருந்த சட்டவிரோத மின்வேலியை சிக்கி யானையொன்று உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் குறித்த வீட்டில் வசித்த 48 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம பாதுக்க பராவ பிரதேசத்தின் ஈரவளையத்தில் ஏற்படும் காலத்தின் பூங்காவாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுற்றாடல் துறை அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். குறித்த பகுதியில் கடந்த தினம் சுற்றாடல் துறை அமைச்சரும் வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தனவும் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனித நேயமுள்ள விஜயகுமாரதுங்கவின் நினைவு சின்னம் அனுஷ்டிக்கப்பட்டது. பாணந்துறையில் அமைந்துள்ள விஜயகுமாரதுங்க சிலைக்கு அருகில் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ரெஜினோல் குரே மற்றும் முன்னாள் மாகாண அமைச்சர் ஜகத் அங்ககி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நவீனமயப்படுத்தப்பட்ட விளையாட்டு அரங்கு மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 1930ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட விளையாட்டு அரங்கு 20 மில்லியன் ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் 10 மில்லியன் ரூபாய் இதற்காக வழங்கியது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச, கல்வி அமைச்சர் தினேஷ் குணவரத்தன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம்.